ஸோ ஹே கேஸ் நான் உங்கள் இன்னப்பானி சினிக்கு ஓஷோ அவரனுடைய மறைந்திருக்க உண்மைகள் ஸோ அந்த நூலில் இருந்து ஒரு தான் பார்க்க போகிறோம் முந்தைய இரண்டு பதிவுகளில் என்ன பார்த்துருந்தோம் ஏன் வந்து நம்ம இந்த பொட்டு வைக்கணும் அந்த பொட்டு வைக்கிறதுக்கும் நம்மளுடைய இந்த ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது விழிப்படைவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் அந்த பொட்டை வைக்கிறது மூலமாக அந்த ஆக்கினை சக்கரம் எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்த பொறுத்து நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே முந்தைய இரண்டு பதிவுகளில் ரொம்பவே தெளிவாக பார்த்துருந்தோம் இன்னும் அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த பதிவு இன்னொரு பதிவு கூட சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன் அவர் எவ்வளோ இன்னும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னு பாருங்கள் நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி நம்மளை வழி நடத்தி அழகாக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக மேற்கோள் காட்டி காட்டுறார் ஸோ அப்படி பார்த்துட்டே வரலாம் முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆனார் அந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஐசியூலேருந்து விழிப்புடையும் பொழுது அவருக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே அவர் காதில் கேட்டது அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம் இன்னொருத்தர் இரண்டாம் உலக போரில் வந்து குண்டடிபட்டு திருப்பியும் அந்த ஒரு சுயநனம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா பகல் நேரத்துலேயே அவருக்கு வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் தெரியுதுன்னு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரேடியோ வேவ்ஸ் எப்பவுமே நம்ம சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது வானில் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்கினை சக்கரம் விழிப்படையும் பொழுது நம்மளுடைய அந்த சராசரியாக நமக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் இயற்கையாக அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்குது அது வந்து கொஞ்சம் கூட தெரிய ஆரம்பிக்குது இது வந்து ஒரு எதாச்சியாக நடந்தால் இப்போ நம்ம மூளைக்குள்ள பல கதவுகள் இருக்குதுல ஒரு கதவு திறக்கிறதுக்கு உண்டான மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுடைய இந்த ஆக்கினை சக்கரத்தை விழிப்படைய வைக்கும் பொழுது இதற்கு அப்பாற்பட்டு இந்த அண்ட சராசரமும் இந்த மொத்த பிரபஞ்சமும் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கோ அத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அறிவும் ஞானமும் முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு அதிகப்பெறும் ஸோ இது வந்து மனப்பக்குவம் உடலில் இருக்கக்கூடிய வலிமை ஞானம் அறிவு எல்லாமே அதிகப்படியாக முதிர்ச்சி வரும் ஸோ சொல்லப்போனால் இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய இடத்திற்கும் எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு கதவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மூன்றாவது கண் அப்படிங்கக்கூடிய அந்த ஆக்கினை சக்கரம் அப்படிங்கிறது மனிதன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் எப்போது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பலாயிரம் வருஷமாக இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்திலலாம் பார்த்தோம்னா ஏறத்தாழ கொஞ்சம் ஒரு சொற்பமான அளவுக்குன்னு ஏறத்தாழ எடுத்தோம்னாலும் கூட ஒரு இருபது வருஷத்துக்கு வருஷத்துக்கு தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க என்னென்னு பார்க்கும்பொழுது பொழுது மனிதன் வந்து ஒரு விஷயத்தோர்த்தம் பண்ணினா அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத அதை எடுத்து அடுத்தால் பண்ண ஆரம்பிப்பான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொழுது ஏதோ நம்மளுடைய சமுதாயம் அப்படிங்கிறதா இந்த மனித சமுதாயம் அப்படிங்கிறது இதுதான் முதல் தோன்றியிருக்கு இந்த உலகத்தில் அப்படின்ட்டு ஆனால் அது உண்மை கிடையாது இதற்கு முன்னதாகவே பல சமுதாயங்கள் தோன்றி ஒரு சில காலகட்டங்கள்னால அவர்களுடைய அறிவினுடைய முதிர்ச்சியை அவர்கள் செய்ய சரியாக கையாள தெரியாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி பல சமுதாயங்கள் அழிஞ்சிருக்கு அப்படி வழி வந்தது தான் நம்மளுடைய சமுதாயம் அதன் வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜெர்மனியில் ஒரு அணு ஆயுத பரிசோதனை மையத்தை தொடங்குறாங்க அதை தொடங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வராரு தன்னுடைய பேர் ஃபல்க்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றாரு வந்தோடனே அந்த அணு ஆராய்ச்சி மையத்தில் இருக்கவங்கள்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இது வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியது இதற்கு மேல் அதை தொடராதிங்க நிறுத்திடுங்க இது மாதிரி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பல சமுதாயங்கள் இந்த மாதிரி அழிஞ்சது உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டி கிளம்பி போயிட்டாரான் அவர் அதுக்கப்புறம் தேடினாங்க எங்கே போனார்னே தெரியல இந்த ஃபால்க்னர் அப்படின்னு சொல்லி எங்கே தேடியுமே அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறதுக்கு உண்டான எந்த தடையுமே கிடையாது இதேப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மையம் வந்து தொடங்கி இருக்கக்கூடிய காலத்தில் ஆனால் மக்கள் கேட்பாங்களா ஆப்வியஸ்லி கேட்க போகிறதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் இந்த அணு ஆராய்ச்சி அப்படிங்கிறதுல வந்து இந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிறவர் ரொம்ப அதிகமாகவும் தீவிரமாகவும் ஈடுபட்டிருக்கார் அவர் தான் அதில் டாப்பில் இருக்கார் அந்த ஃபீல்டில் அவருக்கு இதே இந்த ஃபால்க்னர் அப்படிங்கிற பேரில் ஒரு கடிதம் வருது நான் அன்றைக்கி ஆயிரம் தடவை சொல்லிவிட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் கேட்கல இப்போவே உடனடியாக நிறுத்திடுங்க இது பேரழிவுக்கு கொண்டு போய் வ நிறுத்தும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கார் பட் ஆப்வியஸ்லி அங்கேயும் கேட்கல இது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஹிரோஷிமா மேலே அணுகுண்டு அப்படிங்கிறது வீசப்படுது அந்த கூட்டத்தில் வந்து அந்த அணுகுண்டு தயாரிச்சதுல வந்து பனிரெண்டு பேர் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த பனிரெண்டு பேருக்கும் அதே ஃபால்க்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடிதம் எழுதியிருக்கார் நீங்கள் வந்து அதில் வந்து அந்த ஓப்பன் ஹைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ படம்லாம் வந்தது இல்லையா அவர் வந்து அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த கடிதத்தில் நான் தொடர்ந்து சொல்லியும் நீங்கள் கேட்கல நீங்கள் வந்து அதுக்குண்டான அந்த அணு ஆராய்ச்சி வந்து தொடங்கி அதனுடைய முதல் முதல் படி எடுத்து வச்சுக்கிட்டீங்க ஆனால் கடைசிப்படியாக அது நிற்கிறதுக்கு நாள் ரொம்ப தூரம்லாம் கிடையாது அதனால் இப்போவே இந்த ஆராய்ச்சி பண்ணுறது நிறுத்திடுங்க இல்லாட்டியும் உங்களுடைய சமுதாயம் அழியும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு ஆப்பன் ஹைமருக்கு இது ரொம்ப நெஞ்சு குறுத்துருச்சு அவர் என்ன சொல்லிடுறாருனா நம்ம மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழுவில் இருந்து அவர் விலகி போயிடுறார் இது இப்போ தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது முந்தைய சமுதாயம் ரொம்ப சொற்பமான ஒரு முந்தைய சமுதாயம்னு எடுத்து பார்க்கும் பொழுது மகாபாரத போர் ஸோ இந்த இடத்துல எல்லாமே இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த சமுதாயமே முழுக்க முழுக்க அழிஞ்சு போச்சு அப்போ அவங்களுடைய அந்த ஒரு எபிட்டோம் அந்த பீக் அந்த ஹையர் லெவலில் அவங்க இருந்திருக்காங்க ஆனால் அதை சரியாக கையாளாமல் தங்களை தாங்களே அழிச்சிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிட்டாங்க இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது போல தான் இந்த யோகா ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதும் பலகாலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு இப்போ எனக்கு இளமை இருக்குது எனக்கு இளமை இருக்குது நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் என்னை எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் யாரும் கூட கம்பேர் பண்ணணும்ல என்னை போல் இன்னொரு பத்து ஆடவன் கூட நான் வந்து என்னை கம்பேர் பண்ணிட்டேன்னா நான் எந்த லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ கம்பேரிசன் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது எங்கள் அப்பா ஒரு வேலையை செஞ்சார் அந்த வேலையில் அவர் நிறைய நல்லதும் கெட்டதும் செஞ்சுருப்பார் எனக்கு வந்து அந்த கெட்டதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லுவார் ஆனால் எங்கள் அப்பா சொல்கிறது நான் கேட்க போகிறது இல்லை அதே கெட்டதை நான் செய்வேன் எனக்கு வயசாகும் அப்போ அந்த கெட்டதை நான் எங்கள் அப்பா சொன்னதை கேட்காம நான் செஞ்சு அனுபவித்து திருந்தன உடனே என் பையனுக்கு நான் சொல்லுவேன் என் பையனும் கேட்க போகிறதில்ல இது தொடர்ந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது இதே தான் இந்த சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அன்றைக்கி ஃபால்க்னர் சொன்னார் கேட்கல இவன் அழியக்கூடிய நேரம் வரும்போது இவன் அடுத்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுப்பான் இப்படி ஒழுக்கமாக வாழ அது இதுன்னு சொல்லிவிட்டு அவன் கேட்பானான்னா கேட்க மாட்டான் இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது போல தான் நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த ஆராய்ச்சி எல்லாம் வந்து தொடங்கி வச்சாங்க அது ஓ இவங்க இப்படி பண்ணாங்களா அப்போ நம்ம நம்ம எந்த லெவலில் இருக்கோம் இவங்க இங்கே இருக்காங்களா ஓ இதுக்கு இப்படி தான் வழி போகணுமா இந்த கம்பேரிசன்லேயே நமக்கு போயிட்டுருக்கு வாழ்க்கை அவங்க எதெல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாத்தையும் தான் நம்ம உட்காந்து பண்ணுவோம் அப்புறம் அதில் கெட்டு சீரழியும் பொழுது அடடா இதுக்கு தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம வந்து வழி நடக்கக்கூடியது இது ஒரு நோய் மாதிரி இந்த மனித சமூகத்துக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால தான் ஒரு ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் இது ஒரு இருபது நாயிரம் வருஷமாக வந்து இந்த ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவதற்கு ஒரு ஊர்ஜிதமான ஒரு விஷயமாக இருக்குது மாற்று எதுவும் கிடையாது அப்படிங்கிறாரு இப்போ இதில் என்னென்னா நம்ம மட்டும்தான் இந்த ஒரு பழக்கத்தை நம்ம பின்பற்றிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிடையாது திபெத்தியர்களுக்கும் இந்த வழக்கம் அப்படிங்கிறது உண்டு என்ன நம்மளுடைய வழக்கத்தில் இந்த நம்ம பொட்டு வைக்கிறத வச்சு நம்ம கணிச்சிட்ருந்தோம் திபெத்தியர்கள் வந்து பொட்டெல்லாம் வைக்கிறது இல்லை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நெத்தியில் ஓட்டையே ஓடுவாங்க அம்மா இந்த நெத்தியில் ஒரு ட்ரில் பண்ணி ஒரு ஓட்டையை போட்டி ஆக்கினி சக்கரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு 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 சடங்கு மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய அந்த ஆக்கினி சக்கரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அந்த தவம் தியானம் அப்படிங்கிறத மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக எது நம்மளுடைய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியது வந்து முழுக்க முழுக்க அனுபவத்தின் மூலமாக காலம் எடுத்துக்கும் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும் ஸோ அந்த காலம் எடுத்துக்கும் அது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம அந்த பொட்டு வைக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அண்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் எனர்ஜி கூட்டணும் உங்களுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மாறும் இந்த அனுபவங்களோடவே பயணித்து நீங்கள் வந்து அந்த ஒரு உயர்நிலை அப்படிங்கிறத அடைவீங்க இதுதான் இந்தியர்களுடைய பழக்கம் ஆனால் திவத்தியர்கள் அந்த மாதிரி கிடையாது நேராக ஒரு ஓட்டையை போடு ஓ இந்த இடத்துல இருக்கா கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண அந்த இடத்துல இருந்தேன் அப்போ என்ன ஆகுதுன்னா ரேப்பிடாக உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது ஒரு அனுபவத்தின் ரீதியாக போகும்பொழுது அந்த ஒரு சேஞ்சு அந்த ஒரு க்ரோத் அப்படிங்கிறது அப்படி கிராஜுவலாக நடக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடான ஒரு தன்மை நம்மக்கிட்ட வர்றதில்ல குணத்துலேயோ உடல்லையோ இல்லை வாழ்க்கையிலையோ மாறுபாடான அந்தந்த ஸ்டேஜில் அது அக்செப்டபிளாக இருக்குது பத்து வருஷம் கழித்து திரும்பி பார்த்தோம்னா ஓ இவ்வளோ தூரம் தடங்குவது இருக்கலாம் பட் நமக்கு அது பெரிய டிஃப்ரெண்ட்டாக தெரியாது நமக்கு நிறைய அபரிமிதமான சக்திகள் கிடைக்கலாம் அதெல்லாமே இருக்கும் பட் அது மேலே ஒரு பொருட்டாக நமக்கு வந்து தெரியாது பிகாஸ் அப்படியே அந்த வாழ்க்கையவே இப்படி கிராஜுவலாக வாழ்ந்ததுனால இந்தியர்கள் இதை தான் அந்த முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க ஆனால் திருப்பத்தியர்கள் அதை பண்ணலை போடு ஓட்டையை போடு ஓ இந்த இடத்துல தான் இருக்கா ஃபோக்கஸ் பண்ணு கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அதில் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அவர்களுக்கு மாறுதல்கள் ஏற்பட்டு தான் கேட்டால் ஏற்பட்டுது அவர்களுக்கு இந்த அபரிமிதமான சக்திகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் கிடச்சிது நம்ம முன்னாடி இவருடைய பதிவுலேயும் இந்த எட்கர் கெய்ஸ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஐசியூவில் ஒரு சாக கடந்தவர் கோமா ஸ்டேஜில் இருப்பார் அவர் சொல்லியிருப்பார் அந்த ஒரு மருத்துவ முறைகளை சொன்னோன்னா அவர் உயிர் பழச்சிருப்பார் அதற்கு மீறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நோய்வாய்ப்பட்டு வரவர்களுக்கு எல்லாத்துக்குமே மருந்து சொல்லிகிட்டே இருப்பார் ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேனே தெரியாது சொல்லுவார் ஆனால் அந்த மருந்து பழிக்கும் இது ஒரு கதையை முதல் பதிவில் பார்த்துருந்தோம் இந்த எட்கர் கெய்ஸ் அப்படிங்கிறவருக்கு ரேண்டமாக இது நடந்தது ஆனால் திபெத்தில் பார்த்திங்கன்னா அந்த சமாதி நிலை கொண்டவர்கள் யாருக்கிட்ட வேணாலும் அந்த மக்கள் போய் நிற்கலாம் ஸோ அந்த மாங்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட வேணாலும் போய் நிற்கலாம் எல்லாருக்குமே இந்த சக்தி இருந்தது ஓ உனக்கு இது பிரச்சனையா இதுக்கு இதுதான் தீர்வு அவங்கனால சொல்ல முடிஞ்சுது ஆனால் என்னென்னா அவர்களுக்கு உண்டான அந்த தேவைக் கோட்படக்கூடிய அந்த மனப்பக்கோம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இல்லை சக்திகள் இருக்குது தண்ணியில் நடக்கலாம் காற்றுல பறக்கலாம் இந்த மாதிரி அபரிமிதமான சக்திகள் ஃபியூச்சர் என்ன பாஸ்ட் என்ன எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் விச் இஸ் ஆல் ஓகே அது எல்லாமே அவர்களுக்கு கிடைச்சது இல்லைன்னு இல்லை மந்திரம் மாயம் ஆந்திரிகம் இதில் வந்து திபத்து வந்து அப்படி ஊறி போய் நின்ற ஒரு நிலையில் வந்து அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கி அவங்க ப்ராக்டிசஸ் நடந்துட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது இப்படி இருந்தக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது குறவாக இருந்தது அவர் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா சி நம்மளுடைய குரோத்தை விட திபத்துனுடைய குரோத் பயங்கர கிராஜுவலாக போச்சு ஐ மீன் பயங்கர எக்ஸ்பிரன்ஷியலாக பயங்கர அதிகம் வேகமாக அதில் போயிட்டு இருந்தது ஆனால் தான் அதில் போயிட்டு இருந்தாலுமே ஆன்மீகத்திற்கு உண்டான ஒரு ஆன்மீகவாதிக்கு உண்டான மனப்பக்குவம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இல்லை ஆன்மீக ஆராய்ச்சி அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இல்லை இவ்வளவு சக்திகள் வாய்ந்த அந்த சாதுக்களை உண்டு பண்ண முடிஞ்ச ஒரு திபத்தினால் ஒரு புத்தரை கூட அவர்களால் உண்டு பண்ண முடியல காரணம் என்னென்னா அந்த இயற்கையாக அந்த அனுபவத்தோடு நம்ம வாழ்ந்து ஒரு ஒரு நிலை அடையிற பாருங்கள் அது அவர்கள்ட்ட இல்லை ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு இடம் போகும்பொழுது அவர்களுக்கு அந்த மனப்போக்குவம் இல்லை ஓ அந்த சக்தி கிடச்சோன்னா பற்றியா நம்ம ரியல் ஐட்டம் பற்றியா அப்படின்ட்டு இந்த சக்தியை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேட்சு நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்மளை வந்து நம்ம அவங்க இச்சைக்கேற்ற மாதிரி நடத்தவும் செஞ்சிருக்கலாம் ஸோ இந்த சக்திகள் மேலே மட்டுமே அவர்களுக்கு கவனம் அப்படிங்கிறது இருந்தது அந்த நிலை வந்தோன்னே நான் ஒரு நிலைக்கு வந்துவிட்டேன் அப்படின்ட்டு இருந்தது அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக ஆராய்ச்சினா என்ன மனப்பக்குவம் என்ன அமைதி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியல இவங்க முழுக்க இந்த ஒரு ஃபோக்கஸ்லேயே இருந்துட்டாங்க ஆனால் இந்தியர்களுக்கு இது தெரியாமல்லாம் கிடையாது தெரியும் இந்தியர்கள் அந்த பக்கமே போகவே இல்லை அவர்கள் அந் அந்த ஒரு ஒரு அந்த அதை நீ எக்காரணத்திற்கொண்டும் நீ வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அதை நிறுத்தி சாத்வீக முறையில் நமக்கு வந்து இந்த ஒரு ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கணும்னு தான் கொடுத்து வச்சுறாங்க அதுக்கு தான் அந்த திலகம் வைப்பது அந்த திலகம் வைப்பது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு லேசப்பட்ட ஒரு விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓஷோ இவ்வளோ விஷயங்களையும் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார் அப்போ அந்த இடத்துல நீங்கள் கவனம் வைக்கும் பொழுது நாள் பட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு பலாபலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தான் நீங்கள் இயற்கையாக கையெங்க கொண்டு அந்த வச்சு திலகம் வைக்கிறீங்களா அதற்குண்டான அந்த ஒரு இடம் இதில் வந்து இந்த இடத்தை வந்து அந்த பொட்டு வைக்கிற இடத்த வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஓகே எப்படி அந்த எனர்ஜி நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது நீங்கள் இயற்கையாக பண்ணணும்னு சொல்கிறீங்களே எப்படி அந்த எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுறது எந்த ஒரு முயற்சிக்கும் நம்ம மெனக்கெடணும் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது எல்லாருமே ஒப்புக்கொள்கிற விஷயம் தானே மனிதன் பார்த்தீங்கன்னா காசு பணம் சம்பாதிக்கிறது புகழ் சம்பாதிக்கிறது அந்தஸ்து சம்பாதிக்கிறது ஆட்சி பலம் சம்பாதிக்கிறதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் ஏன் அப்படின்னு நீங்கள் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான் அவனுக்கு காமம் தான் வேணும் சரிங்களா காமம் தான் உடல் இன்பம் காமம் அப்படிங்கிறதான் வேணும் இன்னும் காமத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்கும்பொழுது இது வந்து டைரக்ட் ரூட் கிடையாது இந்த காசு பணம் சம்பாதிக்கிறது பேர் புகழ் அந்தஸ்து சம்பாதிக்கிறது காமத்துக்கு டேரக்ட் ரூட் கிடையாது இது ஒரு இன்டெரெக்ட் ரூட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவினுடைய மரியாதை எதை வச்சு ஒப்பிடப்பட்டு தான் எத்தனை மனையாளிகள் அவருக்கு உண்டு அப்படிங்கிறத வச்சு அந்த ராஜாவுனுடைய ஒரு கௌரவம் ஒரு கெத்து பெரியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது நிர்ணயிக்கப்பட்டது இப்போ நம்ம காசு வந்து சம்பாதிக்கிறோம் நம்மக்கிட்ட நிறையா பொருள் இருக்குது பேர் இருக்குது அந்த இதிகாரம் இருக்குது எங்கே போவோம் கடைசியில் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கடைசியாக நம்மளுக்கு எங்கே போய் நிற்போம் அந்த உடல் என்ன இந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தான் போய் நிற்போம் அப்போது இதை அடையிறதுக்கு இதெல்லாம் எனக்கு துணை கோலாக இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இந்த காமம் மிகப்பெரிய ஒரு தடை அங்கே தான் அங்கே ஒரு கேட்சே இருக்குது இந்த ஒரு காமம் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபேக்டருக்கு தான் இத்தனை பெரிய இந்த உலக விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவைப்படுது ஆனால் இதை விட அப்பாற்பட்டு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த காமம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தடை இந்த காமத்திற்கு வந்து நம்ம ஈடுபாடு அதிகமாக கொடுக்க கொடுக்க நம்மளுடைய சக்தி கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கும் இந்த மூலாதாரத்துக்கிட்டேயே இருக்கும் மேலே வரவே வராதுக்கு இன்னும் கீழே போயிடும் ஒரு சில நேரத்துலலாம் அப்போது இந்த கீழ் நோக்கி போகக்கூடிய சக்தியை மேல் நோக்கி செலுத்தி நம்மளுடைய ஆக்கினை சக்கரத்துக்கு அனுப்புவதே அந்த ஆன்மீகத்தினுடைய முக்கிய பயிற்சி ஒரு சக்தி வந்து நடு மையத்தில் அப்படியே நெட்டுக்குத்தில் அப்படியே அந்த இந்த ஃபால்ஸு கீழே விழுகிற மாதிரி இந்த ஃபால்ஸு மேலே ஏறணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஆன்மீகத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி ஒரு மாபெரும் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு இடத்த வாங்கி போடணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெருஞ்செல்வத்தை நீங்கள் கொடுத்து தானே அந்த ஒரு இடத்த வாங்குறீங்க அதுபோல் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்மனால எடுத்துக்க முடியும் அப்படி செய்யக்கூடிய தியாகம்தான் இந்த உலகத்தில் உனக்கு அடிப்படையான ஒரு தேவை ஒரு ஆசைன்னு இருக்கு பற்றி அதை தியாகம் செய்வது அப்படின்ட்டு அப்போ நீ முழுக்க முழுக்க உன்னைய நீ முழுச ஒரு வேறு உருவம் கொடுத்து ஒரு வேறு ஆளாகவே உன்னை நீ காட்டி உன்னைய நீ மாற்றி காட்டுறதில்ல உன்னை நீ இயற்கையாகவே அப்படி மாற்றி நீ அந்த முழுக்க முழுக்க அந்த ஆன்மீகத்தினுடைய வழியில் போகும்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் உனக்கு வாய்க்கக்கூடிய அந்த ஒரு அபரிமிதமான ஒரு தன்மையும் அது அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது இப்படி நித்தம் அணுவளவா அப்படி அனுபவித்து வாழ்ந்து ஒரு நிலை அடைந்தவன் எக்காலத்திலும் எந்த தவறையும் செய்யவே மாட்டான் அவனுடைய மனம் அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இதைத்தான் இந்திய பாரம்பரியம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த பொட்டு வைக்கிற பாரம்பரியம் வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது இந்தியர்கள்ட்ட மட்டுந்தான் உண்டு இது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் நல்லா ஆழ அமர உட்காந்து தெரிஞ்சு ஒரு ஒரு அனுபவத்தின் பேரில் நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறார் இது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி பயிற்சி முறை முயற்சிகளெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் கான்செப்ட் ஒன்று தான் பட்டு கையாண்ட முறை வேறு அவர்களுக்கு அந்த மந்திரம் மாயம் ஆந்திரிகம் தந்திரம் இதுக்கெல்லாம் போயிட்டாங்க நம்மளுக்கு அதுவும் கிடச்சிது மன அமைதியும் கிடச்சிது ஆன்மீகத்தினுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கிடச்சிது இந்த ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது அடுத்து ஓஷோ ஒரு இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது இயேசு பற்றி பேசுகிறார் இயேசு பிராணம் பற்றி சூஃபி ஞானியர்கள் நிறைய கதைகள் சொல்வது உண்டான் கிறிஸ்தவர்கள்ட்டையே வந்து இந்த மாதிரி இயேசு புராணம் பற்றின உண்டான இந்த கதைகள்லாம் கிடையாது ஆனால் சூஃபி ஞானிகள்கிட்ட இயேசு பற்றின கதைகள் ஏராளமாக இருக்குது ஸோ இப்போ நான் அதிலிருந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் திறந்த நான் அவங்க நேரத்தில் நன்றி कची वे कची वे